கிராம உதவியாளர் பணி மிக முக்கிய செய்தி. ஜனவரி 19 வெளியான தகவல். தமிழகம் முழுவதும் கிராம உதவியாளர்களை தேர்வு செய்ததில் முறைகேடு, வருவாய்த்துறை மீது குற்றச்சாட்டு. அரசாணை வேலைவாய்ப்பு அலுவலகங்களின் பரிந்துரை புறக்கணிப்பு. தமிழகம் முழுவதும் கிராம உதவியாளர்களை தேர்வு செய்ததில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் வழங்கிய தகுதியானவர்கள் பட்டியலை முற்றிலுமாக புறக்கணித்து கிராம உதவியாளர் பதவி நியமனம் செய்யப்படுவதற்கான கல்வித் தகுதியான 5 முதல் 10 வகுப்பு வரை படித்தவர்களை தேர்வு செய்யாமல் பட்டதாரிகளை தேர்வு செய்ததாக வருவாய்த்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் பதிலளிப்பாரா, விளக்கம் அளிப்பாரா என்று பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றனர். தமிழகம் முழுவதும் கிராம உதவியாளர் தேர்வு செய்வதற்காக சுமார் 15,000 பேர் குறைந்தபட்ச கல்வித் தகுதியுடன் கடைநிலை ஊழியர்களாக நியமிக்க தகுதியுடன் இருப்பதாக 38 மாவட்டங்களில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலம் பரிந்துரை செய்யப்பட்டு அவர்களின் பட்டியல் வருவாய்த்துறை இடம் வழங்கப்பட்டுள்ளது. கிராம உதவியாளர் பதவிக்கு குறைந்தபட்ச படிப்பாக 219 கீழ் 5வது வகுப்பு தேறியவர்கள், 8வது வகுப்பு தவறியவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதன்படி தேர்வு செய்ய இயலாத போது 210 படி 8வது வகுப்பு தேறிய மற்றும் 10வது வகுப்பு தவறியவர்களை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் கிராம உதவியாளர்களை தேர்வு செய்வதற்காக மாவட்டந்தோறும் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் நடைபெற்ற நேர்காணல், எழுத்துத்திறன், கல்வித்திறன், போட்டித்திறன் ஆகியவற்றில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் வழங்கிய தகுதியுள்ளவர்கள் பட்டியலில் உள்ளவர்கள் அனைவரும் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளனர். இது அடித்தட்டு மக்களிடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் வழங்கிய பட்டியலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மற்றும் வருவாய்த்துறை முற்றிலுமாக புறக்கணித்து உயர் படிப்பு படித்தவர்களை மட்டுமே கிராம உதவியாளர்கள் பணிக்கு தேர்ந்தெடுத்துள்ளனர். இதன் மூலம் குறைந்தபட்ச கல்வித் தகுதி தேர்வு செய்யும் வேலைவாய்ப்பு அட்டை எண் 210, கார்டு 219, கார்டு இனிமேல் எந்த வேலைக்கும் பயன்படாது என்பதை அரசே மறைமுகமாக உணர்த்தியுள்ளதா? மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களின் பரிந்துரைகள் மற்றும் அரசு ஆணைகளை புறக்கணித்து விட்டு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களாக வருவாய்த்துறை அலுவலகங்கள் செயல்பட்டதால் விண்ணப்பித்து அதிருப்தி அடைந்த விண்ணப்பதாரர்கள் தங்கள் நியாயங்களை கேட்கும் தகுதிகளின் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வழக்கு தொடர முடிவு செய்துள்ளனர். மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர்களை புறக்கணித்துவிட்டு வருவாய்த்துறை அலுவலகங்கள் வேலைவாய்ப்புத்துறை அலுவலக மாற்றி இந்த தேர்வு நடத்தியதால் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கலந்து கொள்ள தகுதியுள்ள பட்டதாரிகள் உயர் படிப்பு படித்தவர்கள் அனைவருமே கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பித்து போட்டியில் வெற்றி பெற்றுள்ளனர். இவர்கள் பணியில் சேர்ந்த குறுகிய காலத்திலேயே தங்கள் துறையின் மூலமாக தேர்வு எழுதி உயர் பதவிக்கு சென்று விடுவார்கள். மேலும் இதே கிராம உதவியாளர் பணிகள் காலியாகும் சூழ்நிலை ஏற்படும். இது அரசுக்கு தெரிந்திருந்தும் மறைமுகமாக குறைந்தபட்ச கல்வி தகுதி உடையவர்களை புறக்கணித்துவிட்டு உயர் படிப்பு படித்தவர்களை தேர்வு செய்ததற்கு சமூக ஆர்வலர்கள், பொது நல அமைப்பு சேர்ந்தவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சில இடங்களில் முனைவர் பட்டம் PhD பெற்றவர்கள் கூட கிராம உதவியாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதிலும் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கிராம உதவியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முனைவர் பட்டம் பெற்ற ஒருவர் தன்னுடைய பணியை ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வருவாய்த்துறையின் இத்தகைய நடவடிக்கை 38 மாவட்டங்களில் செயல்படும் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் இனி வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் வாழ்க்கையில் கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது. மூப்பு அடிப்படையிலும் தகுதி அடிப்படையிலும் தேர்வு செய்து பரிந்துரைக்கப்பட்டு அனுப்பிய பிறகும் தமிழகம் முழுவதும் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பரிந்துரைக்கப்பட்ட ஒருவர் கூட தேர்வு செய்யாதது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி லட்சக்கணக்கில் விண்ணப்பித்தவர்கள் தங்கள் வேலைவாய்ப்பு அட்டையை திரும்ப வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் வழங்க முடிவு செய்துள்ளனர். வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் இனி தேவைதானா என்பது குறித்து அரசுதான் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற செய்தி இன்று வெளிவந்துள்ளது. இதை போன்ற கிராம உதவியாளர் பணி மற்றும் தமிழக அரசு வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அமைச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.